ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்பியா சேனல். நேத்திக்கு எபிசோடில் ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப சோகமாகவும் ரொம்ப டயர்டாகவும் இருந்தாங்க, யாருக்கூடயுமே பேசல, தனியாக இருந்தாங்க. அதுக்கு ரீசன் வந்துட்டு ட்ரஸ்ட் இஷ்யூ. அவங்க ஃப்ரெண்டான ஷில்பா வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, அதனால அவங்கள நினச்சோம். அது இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட் நைரா எவிக்ட் ஆகி போயிட்டாங்கன்ற சோகத்துலேயும் தான் அவங்க ரொம்ப டவுனாக இருந்தாங்க. இதை பார்த்துட்டு சும்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்டே போய் பேச ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்காத, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்குன்னு கேட்க, இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்டையும் பேசுவேன், அப்புறம் கரண்கிட்டையும் நான் கண்டிப்பாக பேசுவேன், ஆனால் ஷில்பா கிட்ட மட்டும் நான் திரும்பி போய் பேசவே மாட்டேன், எனக்கு அவங்க ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நான் திரும்பி பேச்சப் ஆக விரும்பவே இல்லை, பட் கண்டிப்பாக நான் வந்து கரண்கிட்டையோ உங்ககிட்டயோ கண்டிப்பாக வந்து பேசுவேன்னு சொல்கிறாங்க. ஷில்பாக்குமே ஸ்ருதிகாவுக்கு தன்னை பற்றின ஒப்பீனியன் மாறுதுன்றதும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை விட்டு விலகி போகிறாங்கன்றதும் அவங்களுக்கு நல்லா தெரியுது. அடுத்த சீன்லேயே ஸ்ருதிகா வந்து பார்த்திங்கன்னா பழைய மாதிரியே நல்லா டெக்கரேட்டிவாக கிளம்பி வராங்க, ரிஃப்ரெஷ்ஷாக வராங்க. வந்து சம்கிட்ட சொல்கிறாங்க, நான் கரண் கிட்டே பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் கரண் வந்து எனக்கு டைம் கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, இனி நான் போய் பேச மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சம் சொல்கிறாங்க, இல்லை இல்லை அவருமே ஹர்ட் ஆகிருக்காரு இல்லையா, நீ வந்துட்டு போய் அவரோட பேச ட்ரை பண்ண, நீயுமே பழைய ஸ்ருதிகா மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிற, ஜென்ரலாக வந்து யாராவது உங்ககிட்ட பேசலன்னா நீ என்ன பண்ணுவ, நீயா போய் பேசுவ, பேச மாட்டேன்னு சொன்னாலும் அவங்கள டார்ச்சர் பண்ணி பேச வைப்பேன், இப்போ நீ அப்படிலாம் பண்ணாமல் நீ பாட்டுக்கு விட்டுட்டு வரையே, இது என்ன சேஞ்ச் அப்படின்னு சொன்னோடனே, ஓ ஆமாம் இல்லை கரெக்டு நான் இல்லை இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. நான் போய் பேசுவேன், ஆனால் என் ஈகோ என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவங்க நடந்து போகிறாங்க. போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக கார்டன் ஏரியாவில் உட்காடுறாங்க. அப்போவும் கரண் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. இது ஸ்ருதிகாவை கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது, கொஞ்சம் நேரம் இரிட்டேட்டடாக உட்காந்துருக்குறாங்க. அப்புறமும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசலன்றதுக்காக கரனோட பாட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க, வாட்டர் பாட்டிலை. ஸோ இப்படி வாட்டர் பாட்டிலை ஒழிச்சு வச்சாலும் தான் கூட பேசுவாங்கன்னு நினச்சாங்க. அதே மாதிரி அவர் வந்து வாட்டர் பாட்டிலிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தார். ஸ்ருதிகாவும் வாட்டர் பாட்டிலா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நடித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் ஸ்ருதிகாவே பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க, ஏன் நீங்கள் வந்து என்னை எல்லா இடத்துலையும் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, நான் ஒன்றும் எல்லா இடத்துலையும் இல்லையே, எங்கே பிரச்சனை நடந்தாலும் நீ இருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, இது என்ன பிராண்ட் பண்ணுற மாதிரியான விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கரண், ஓ அப்படியா, இது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்ததுன்னா சாரி, நான் வந்து அப்படி நினச்சி சொல்லலைன்ற மாதிரி அவர் சொல்ல, ஸ்ருதிகாவும் வந்துட்டு நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரண் சொல்கிறார், ஓகே நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, இப்போ நீ எனக்கு சாரி சொல்ல அப்படின்றாரு. நான் எதுக்கு சாரி சொல்லணும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. நம்ம தப்பே பண்ணலன்னா கூட சாரி கேட்குறது நல்லதுமா அப்படின்ற மாதிரி கரண் சொல்கிறாரு. இல்லை இல்லை என்னாலெல்லாம் சாரி கேட்க முடியாது அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களோட பொட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆ எனக்கு தெரியும் அப்படின்னு ஸ்ருதிகா சொல்கிறாங்க. சரி இப்போ நீ சாரி கேளுன்னு திரும்பி ஆரம்பிக்கிறாரு. நான் என்னங்க தப்பு பண்ணேன், நான் எதுக்குங்க சாரி கேட்கணும் அப்படின்னு இவங்க ஸ்ருதிகா மழுப்பிட்டே இருக்காங்க. அதுக்கு கரண் வந்து, அர்ஜுன் நீங்கள் வந்து பேங்காக்லேயே இருந்துடுங்க, வராதிங்க, இந்த பொண்ணு கூடலாம் எப்படி வாழ்கிறீங்க, ஒரு சாரி கூட கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லவும், இல்லை இல்லை நான் சாரிலாம் கேட்பேன், ஹஸ்பண்ட்ஸ் தான் ஆக்சுவலி வந்து சாரி எப்போவுமே கேட்பாங்க, ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல நீங்கள் இப்போ கேளுங்கன்னு ஒன்னே, சரி ஓகே சாரி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு கரணும், கரெக்ட் ஹஸ்பண்ட்ஸ் தான் எப்போவுமே சாரி கேட்பாங்க, நான் கூட என் ஒய்ஃப் கிட்ட நிறையா சாரி கேட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது பிக்பாஸ் அங்கேருந்து ஒரு குரல் கொடுக்குறாரு. ஸோ அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி, என்னடா இது பிக்பாஸ் திடீர்னு நம்மளோட பர்சனல்குள்ளெல்லாம் வராரே அப்படின்ற மாதிரி கரண் கொஞ்சம் ஷாக்காக தான் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா அதை அப்படியே ஜாலியாக எடுத்துக்கிட்டு, என்ன பிரயோஜனம் சொல்லி கூட என்ன மாறுச்சு, எதுவுமே மாறல அப்படின்ற மாதிரி அவர் மழுப்பி பேசி விட்டுட்டாரு. ஸோ நேத்திய எபிசோடில் வந்து இந்த ஸ்ருதிகா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேச்சப் ஆகிறது தான் வந்து நடந்துச்சு, பெருசாக வேறு எதுவும் நடக்கலை. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறதையும் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஃபீல் பண்ணுறதையும் ரொம்ப பொசிசிவாக இருக்கிறதையும் பார்த்து அந்த ஹிந்தி ஆடியன்ஸ்லாம் வந்து ஸ்ருதிகாக்கும் கரண்க்கும் நடுவில் லவ் வந்து மலர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு தெரியும், அவருக்குமே கல்யாணம் ஆனவர்னு தெரியும், அப்படியும் வந்து இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து அங்கே போயிட்டுருக்கு. அது எப்படி தான் கொஞ்சம் க்ளோஸாக உட்காந்து பேசினாலும் உடனே பிராண்ட் பண்ணிடுறாங்க லவ்னு தெரியல. ஏன் ஒரு பிரதர்லி சிஸ்டர்லி ரிலேஷன்ஷிப் கூட இருக்கக்கூடாதா, அதுக்குள்ளே ஒரு பொசிசிவ்னஸ் இருக்கக்கூடாதான்றது தெரியல. இன்ஃபேக்ட் ஸ்ருதிகா எத்தனையோ தடவை பிக்பாஸ் ஹவுஸ்குள்ளேயே அர்ஜுனுக்காக ஃபீல் பண்ணி எவ்வளவோ தடவை அழுதுருக்காங்க, அவரை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, நிறைய பேர்கிட்ட அர்ஜுன் பற்றி பேசியிருக்காங்க. பிக்பாஸ் அண்ட் சல்மான் கான்கே இவங்களோட ஹஸ்பண்ட் நேம் அர்ஜுன் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு அவ்வளோ விஷயம் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. அப்படியும் வந்து இந்த இந்திய ஆடியன்ஸ் எப்படி தான் இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுகிறாங்கன்னு தெரியல. உள்ள சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா அதெல்லாமே கண்டென்ட்டுக்குன்றது வந்து இந்த ஆடியன்ஸ்க்கு எப்போ புரிய போகுதுன்னு தெரியல. அண்ட் அங்கே எல்லாருமே வந்து தனித்தனியாக வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, அந்த சப்போர்ட்டாக தான் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இதை வந்து லவ்னு சொல்லிட்டு கொச்சப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு.
ஆனால் என்ன பண்ணுறதுங்க, இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பாப்புலாரிட்டி ரேட்டிங் அப்படின்ற ஒரு ஓட்டெடுப்பு எடுத்திருக்காங்க. அந்த கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிகா வந்து 5th கான்டெஸ்டண்ட்டாக வராங்க, 5th ஃபீமேல் கான்டெஸ்டன்ட். அதாவது டாப் 4ல பார்த்தீங்கன்னா 4 மேல் கான்டெஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, அதில் கரண், விவியன்லாம் கூட இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கான்டெஸ்டன்ட்லேயே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனாக டாப் 5ல நுழைஞ்சிருக்காங்க. ஸோ சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியாவுக்கு போய் இவ்வளோ பேரால் அக்செப்ட் பண்ணப்பட்டு ஓட்டிங்கில் இவங்க வந்து 5th பிளேஸ் வராங்கன்றது வந்து ஒரு பெரிய வெற்றி தான், இமாலய சாதனை தான் சொல்லணும். ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு தமிழ் பொண்ணை ஹிந்தி பிக் பாஸில் ஜெயிக்க விடுவாங்களான்றது டவுட்டு தான், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோஸை நான் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஸ்ருதிகா பிளேல என்ன பிடிக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களுக்கு திரும்பவும் மீட் பண்ணுறோம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஜெனிமா. டேக் கேர்.